பிக் பாஸ் சீசன் சிக்ஸை நாளாக நாளாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. முதல் ஒரு வாரம் வரைக்கும் வெறும் ஃபன் மட்டும் இருந்தப்போவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இப்போது இன்னும் நிறைய டஃப்பான டாஸ்க் எல்லாம் கொடுக்க கொடுக்க இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சுட்டே இருக்கு. முதல் படியாக வீட்டின் முதல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க்குமே நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம அண்ணன் ஜிபி முத்து தான் ஜெயிச்சு வீட்டோட முதல் தலைவராயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்குமே வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த வாரத்துக்கான டாஸ்கையுமே பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்க்ல எல்லாருமே அவங்க அவங்களோட கதையை பத்தி சொல்லணும். மூணு கிராஸ் மார்க்ஸ் இருக்கும். அந்த மூணு கிராஸ் மார்க்குமே யாராவது ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கதை சொல்றதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிடும். டைமருமே இருக்கும். அந்த டைமுக்குள்ள அவங்க கதையுமே சொல்லி முடிக்கணும். அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினேஷன்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து முதல்ல அசீம் போய் கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் என் மனைவியும் காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். நான் நடிகராக இருக்கேன்னு தெரிஞ்சுதான் அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அது வளர்ந்துட்டே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என் பையன் ரயான் பிறந்தான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்களுடைய மூணு கிராஸ் மார்க்ஸையுமே மூணு பேரும் பிரஸ் பண்ணிடுறாங்க. ரச்சிதா, மகேஸ்வரி அப்புறம் சாந்தி அக்கா மூணு பேரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு கிராஸ் மார்க்னு டச் பண்ணிடுறாங்க. பிக் பாஸ் உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அசீமா பார்த்து சொல்றாரு. அசீமால அவருடைய கதையை கம்ப்ளீட் பண்ண முடியல. கதை சொல்ற ரூம்ல இருந்து வெளியில வந்து அசீம் கண் கலங்குறாரு. அவர் குடும்பத்தை நினைச்சா இல்ல அவர் மனைவியை பிரிஞ்சது நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாவம், அவரை பாக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இன்னும் அடுத்தடுத்து எல்லாரும் அவங்களுடைய கதையை ஒவ்வொருத்தராக இந்த வாரத்தில் சொல்லுவாங்க. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான கதைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெரியும். எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி எல்லாரோட கஷ்டத்தையும் எப்படி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு SS Music சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.